இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம். அதாவது கல்வெட்டுகள் நம்ம பார்த்திருப்போம், கல்வெட்டுகள்ல வந்து பிராமி லாங்குவேஜஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிராமி லாங்குவேஜஸை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதை வந்து அதில் இருக்கக்கூடிய மீனிங், தமிழ் மீனிங் அதுக்கு என்ன இருக்கோ அது அப்படியே வந்து வீடியோவாக நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒருத்தங்க. வாங்க அவங்கள்ட்டே அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். நான் வந்து ஸ்ரீ சிவசுப்ரமணியன். நான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி திருச்சியிலேருந்து வரேன். நாங்கள் வந்துட்டு கன்னித்தமிழ் மாநாட்டுக்காக கான்ஃபரன்ஸ் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த கான்ஃபரன்ஸ் பேப்பரில் வந்து ஸ்பேஷியல் கம்ப்யூட்டிங் இன்டிகிரேஷன் இன் தமிழ் லாங்குவேஜ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய ஓல்டு தமிழ் ஸ்கிரிப்ட், அதை பிராமி தமிழ் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி தேவர்கள் பேசின பாஷை அந்த மாதிரி இருக்கிறது தான் கோயிலெலாம் எழுதியிருப்பாங்க. அதில் இருக்க டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி அந்த டேட்டாவை நம்ம ஃபோனில் ஸ்கேன் பண்ணுறப்போ இமேஜ் ப்ராசஸிங் மூலியமாக அது என்ன டேட்டான்றதை கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் அந்த டேட்டாவில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஒரு வீடியோ அவுட்புட்டாக கொண்டு வரது தான் எங்கள் ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நாங்கள் அரௌண்ட் 2000 ஃபோட்டோஸ் கிட்டே நாங்கள் எடுத்திருக்கோம் எல்லா கோயிலேருந்துமே பெஸ்ட்டாக. அதுலேருந்து ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்ணி தான் நாங்கள் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கோம். இதோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும்னா, நீங்கள் நார்மலாக உங்கள் ஃபோனில் ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி கோயிலில் இருக்க கல்வெட்டை ஸ்கேன் பண்ணுறப்போ அந்த கல்வெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை வந்து நீங்கள் வீடியோவாகவே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றது தான் எங்கள் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. அந்த வீடியோ நாங்கள் பார்க்க முடியுமா? உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் வந்துட்டு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். லைக் இப்போது ஒரு 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 கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு இடத்த நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்க கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு ஃபாண்ட்டாகவும் கொடுத்துரும் நார்மல் தமிழில். நெக்ஸ்ட் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படியே டிஜிட்டலைஸ் பண்ணி வீடியோவாகவும் கொடுத்துரும். இதனால நம்ம தமிழ் ஹெரிட்டேஜ் வந்து ப்ரீவியஸாக எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நம்ம ஒரு வீடியோ மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதுதான் இல்லை, அது வந்து ஒரு ஆப் மூலமாக நீங்கள் ஆப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இப்போதைக்கு ஒரு வெப்சைட்டாக தான் வச்சு ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக நாங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டேட்டா செட்ஸ் மாற்ற வேண்டியிருக்கு. அது கம்ப்ளீட்டாக ரெடி ஆனதுக்கப்புறமா ஆப்பை வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேயே வெளியில் வந்தோம். இது இது பார்த்துட்டு உங்களுக்கு கிடைச்ச ரெக்கக்னிஷன்ஸில் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் எதை சொல்லுவீங்க? இப்போவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஜூரி எல்லாருமே வந்து இதை வந்து நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா இங்கே அந்த டேட்டா செட் வந்து எவ்வளோ தூரம் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இமேஜ் ப்ராசஸிங் மூலயமா என்ன எவ்வளோ டேட்டா எடுத்திருக்கோம் அதை எவ்வளோ ஃபீட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இமேஜ் ஜெனரேஷனும் ஒன்று இருக்குது, அதாவது நம்ம ஒரு நேம் தமிழில் ஒரு நேம் கொடுத்தோன்னா அது அப்படியே இமேஜாக மாற்றி காட்டிடும். ஸோ இது மூலியமாக நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து ஒரு இதாக மாறும், மீன்ஸ் ஒரு ஃபோட்டோவாக மாறும். இதை ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஸ்கூலுக்கு வந்து படிக்கிறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க புக்கில் இருக்கிறது கூட எதுவும் புரியல, இல்லை அவங்களுக்கு தெரியாத வார்த்தைகள் இருந்ததுன்னா அதை போட்டு அதை வீடியோலையோ இல்லை ஃபோட்டோலையோ அது என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம். இங்கிலீஷில் இருக்குது, கூகுளில்லாம் இருக்குது. அது இன்னொரு கம்பெனியோடது நாங்கள் ஃபுல்லாகவே பேஸ்லேருந்தே டெவலப் பண்ணியிருக்கோம் எங்கள் ப்ராஜெக்ட்டில். இப்போ தமிழில் வந்து என்ன ஒரு வேர்டு கொடுத்தாலும் அதை அப்படியே இமேஜாவோ இல்லை வீடியோவோ பார்க்க முடியுமா? தமிழில் வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் இப்போ கிளாசிஃபை பண்ணிட்டோம். மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 87% 90% வரைக்குமே நீங்கள் இப்போதைக்கு பார்த்துக்கலாம். லைக் இதை கொஞ்சம் கொஞ்சம் டீவியேஷன்ஸ் இருக்கும், ஏன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா சில வேர்ட்ஸ் எல்லாம் ஒத்துமையாகவே இருக்கும், மனம் மனம் அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அது டேட்டா செட்ஸ்லாம் ஃபுல்லாக கிடச்சினா அதை இன்னும் கம்ப்ளீட்டாக இது பண்ணி வெளிக்கொண்டு வந்துடும். இதான் Very nice, all the very best.